இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் டச்சிங் விஷயம்தான். அதாவது குழந்தை இல்லாத ஒரு பெண்ணுடைய கதறலான விஷயம்தான். இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க, நாம் இன்னைக்கு இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்தின் 3 நாட்களின் பொழுது ஒரு சில நாட்கள் தள்ளி போனாலும் கூட நீதான் வந்திருக்கின்றாய் என்று சந்தோஷத்தில் நான் பொங்குவேன். பாவாடை நாடாவை கூட வலிக்குமோ என்று தளர்வாக கட்டி வழுக்கி விடாதபடி அவ்வப்பொழுது பிடித்துக் கொள்கின்றேன். காட்டன் புடவைகளை தவிர எதையும் கட்டுவது இல்லை. வெப்பத்தில் நீ கலைந்து விடுவாயோ என்று பயந்து கொண்டு. கலவி என்பது மனதையும் உடலையும் ஒருமிக்க செய்யும் ஒருவித தியானம் போன்ற மெய்மறந்த உணர்வுதான். அந்த உணர்வின் சுகத்திற்கு கூட அடிமையாகாமல் நீ உருவாகி இருப்பாயோ இந்நேரம் என்று எனக்கே நானே எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். என் வயிற்று தொப்புள் என் தாயை நினைவுபடுத்துகின்றது. நான் தாயாகாமல் இருப்பதையும் நினைவுபடுத்துகின்றது. உணவால் மட்டுமே இந்த வயிறு நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. உன்னால் நிரம்ப வேண்டும் வா கண்மணியே என்று தினந்தோறும் உன்னை நினைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ எப்பொழுது வருவாய் என்று உணவை சுமந்த போதும் உன்னை சுமக்க வேண்டும். வா என்கிறாய், எங்கே இருக்கின்றாய், அம்மா என்று யார் அழைத்தாலும் உன் ஞாபகம்தான் வருகின்றது. நெருங்க நெருங்க நாடி நரம்பெல்லாம் படபடக்கின்றது. உன்னை சுமக்க முடியாத என்னை ஏன் சுமந்தாய் என்று என் தாய் மீது கோபம் வருகின்றது. என் வழியை என் தாய்க்கு நான் தரவில்லை என்று சந்தோஷப்படுகின்றேன். என் பிள்ளைதானே நீ, நீயும் இல்லாத வழியை உன் தாய்க்கு தந்துவிடாதே. இதயத்தை இயங்கச் செய்ய கடைசியில் கொஞ்ச ரத்தம் இருக்கும் என்றாலும் அதில் கூட கருமுட்டை உருவாகித்தான் உனக்காக காத்திருப்பேன். எங்கே இருக்கின்றாய், வந்துவிடு என் செல்லமே, நான் உனக்காக காத்திருப்பேன் என்றுமே. கண்டிப்பா இது ஒரு அருமையான பதிவு தான். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்லாத பெண்மணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முகநூல் பதிவில் வந்து எனக்காக அந்த கதற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருக்காங்க. அதை வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்க்கும்போது உண்மையிலே வந்து கண்ணு கலங்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சில சாப்பாடு முறைகள்னாலும் சில பழக்க வழக்கங்கள் மாறி போனதுனால தான் பெண்களுக்கான இந்த குழந்தை இல்லாத இந்த விதி பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டில் நிறைய பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. காரணம், அன்றைய காலகட்டத்தில் உணவு முறை சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே பின்பற்றது கிடையாது. உணவு பழக்கத்துலேருந்து எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க. கேட்டால் நாகரிகம்னு சொல்கிறாங்க. அந்த நாகரிகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல பெண்கள்கிட்ட வந்து குழந்தை இல்லாத ஒரு ஏக்கத்தை கொடுத்துட்ருக்கு. இதை பார்க்கும்போது எல்லோருமே சரி, அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் குழந்தை செல்வம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.